வெல்கம் பேக் டு ஜேஎஸ் கிரீஷ். நாம் இன்று வாரிசுகள் என்றால் என்ன, அந்த வாரிசுகள் என்னென்ன விஷயங்கள் தெரிந்திருக்க வேண்டும் என்பதை பற்றி தெளிவாக பார்ப்போம். வாருங்கள். வாரிசு என்றால் என்ன? ஒருவர் இறந்தவுடன் அவருடைய சொத்துக்கு சட்டப்படி உரிமை கோருபவரே வாரிசு என்று அழைக்கப்படுகிறார்கள். முதல்நிலை வாரிசு, இரண்டாம் நிலை வாரிசு, மூன்றாம் நிலை வாரிசு. இன்று நாம் முதல்நிலை வாரிசு யார் யார் என்று பார்ப்போம். ஒரு திருமணமான ஆண் இறந்திருந்தால் அவருக்கான வாரிசு யார் யார் என்பதை பார்ப்போம். இறந்த ஆணின் தாய், இறந்த ஆணின் மனைவி, இறந்த ஆணின் மகன்கள், இறந்த ஆணின் மகள்கள், இவர்களே முதல்நிலை வாரிசுகள் ஆவார்கள். ஒரு திருமணமான பெண் இறந்திருந்தால் அவருக்கான வாரிசு யார் யார் என்பதை பார்ப்போம். இறந்த பெண்ணின் கணவர், இறந்த பெண்ணின் மகன்கள், இறந்த பெண்ணின் மகள்கள், இவர்கள் மட்டும்தான் முதல்நிலை வாரிசுகள் ஆவார்கள். முதல்நிலை வாரிசுகள் யாராவது இறந்திருந்தால் மட்டும்தான் அந்த சொத்து உரிமை இரண்டாம் நிலை வாரிசுக்கு செல்லும். வாரிசுகள் கட்டாயம் தெரிந்திருக்க வேண்டிய விஷயங்கள். நம்முடைய தாய் தந்தை உயிரோடு இருக்கும் பொழுதே அவர்களுடைய தாய் தந்தையின் பெயரை கட்டாயம் தெரிந்திருக்க வேண்டும். அதாவது நம்முடைய தாத்தா பாட்டியின் பெயரை கண்டிப்பாக தெரிந்து வைத்திருக்க வேண்டும். உங்களுடைய அப்பாவின் அப்பா பெயர், உங்களுடைய அப்பாவின் அம்மா பெயர், உங்களுடைய அப்பாவின் அப்பா இறந்திருந்தால் இறந்த வருடம் தெரிந்திருக்க வேண்டும். உங்களுடைய அப்பாவின் அம்மா இறந்திருந்தால் இறந்த வருடம் கண்டிப்பாக தெரிந்திருக்க வேண்டும். உங்களுடைய அப்பாவின் அம்மாவுக்கு டெத் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக அவசியம், இல்லை என்றால் வாங்கி வைத்து கொள்ளவும். அடுத்து உங்களுடைய அம்மாவின் அப்பா பெயர், உங்களுடைய அம்மாவின் அம்மா பெயர் என்ன என்பதை கண்டிப்பாக தெரிந்து வைத்திருக்க வேண்டும். அவர்களை இறந்திருந்தால் இறந்த வருடம் என்ன என்பதை தெரிந்து வைத்திருக்க வேண்டும். நம்முடைய முன்னோர்களின் பெயர்களை கண்டிப்பாக தெரிந்து வைத்து கொள்ள வேண்டும். உங்களுடைய பெற்றோர்கள் பேங்க் அக்கௌண்ட் வைத்திருந்தால் அதை ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாக மாற்றிவிடவும். அது மட்டும் இல்லாமல் அவர் நாமினி சேர்த்திருக்கிறார்கள் என்று பார்த்துக்கொள்ளும், இல்லை என்றால் நாமினியை சேர்த்து விடவும். போஸ்ட் ஆஃபீஸ், லைஃப் இன்சூரன்ஸ், என்பிஎஸ், ஷேர் மார்க்கெட் போன்றவற்றில் எதிலையாவது முதலீடு செய்திருக்கிறார்கள் என்பதையும் பார்த்துக்கொள்ள உதவும். உங்களுடைய தாய் தந்தையின் திருமண நாட்களை தெரிந்து வைத்து கொள்ளவும். அது வாரிசு சான்றிதழ் வாங்குவதற்கு எளிமையாக இருக்கும். உறவுகள் உயிரோடு இருக்கும் பொழுதே மற்ற உறவுகளை பற்றி தெரிந்து கொள்ளவும்.